கோலி டாக் கோலிவுட் நியூஸ். ஓ காதல் கண்மணி படத்துக்கு சிக்கல். மணிரத்னம் இயக்கத்துல ஏ ரஹ்மான் இசையமைப்புல வெளிவர இருக்கும் ஓ காதல் கண்மணி படத்துக்கு வெளியீட்டு நேரத்துல சிக்கல் வரவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. மணிரத்னம் இதுக்கு முன்னாடி இயக்குன கடல் படம் கண்டிப்பா வெற்றி பெறும்னு அந்த படத்தை அப்போ மிகப்பெரிய விலை கொடுத்து மன்னன் பிலிம்ஸ் நிறுவனம் வாங்கினாங்களாம். அந்த படம் சுமார் 10 கோடி ரூபாய் அளவுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துச்சாம். அப்பவே நஷ்ட ஈட்டு தொகையை கொடுக்கணும்னு மன்னன் பிலிம்ஸ் நிறுவனம் மணிரத்னத்தை அணுகியிருக்காங்க. ஆனா அவங்க அப்படி எதையும் தராம இழுத்தடிச்சிருக்காங்க. இப்போ ஓ காதல் கண்மணி படத்தோட தமிழ்நாட்டு உரிமையை ஸ்டுடியோ கிரீன் நிறுவனத்துக்கு வித்துட்டாங்களாம். விநியோகஸ்தர்கள் வந்து மணிரத்னத்துக்கிட்ட பிரச்சனை செய்ய முயன்றா, அவர் படத்தை நான் வச்சு வியாபாரம் செய்யல, முழுவதுமா ஸ்டுடியோ கிரீன் நிறுவனத்துக்கு வித்துட்டேன், நீங்க அவங்கள போய் கேளுங்கன்னு சொல்றதுக்கு வசதியாதான் இந்த வியாபார பரிமாற்றம்னு சொல்றாங்க. மணிரத்னத்துக்கு கடல் படத்தோட வெளியீட்டின் போது ஆலோசகரா இருந்து நஷ்ட ஈட்ட கொடுக்க வேண்டாம்னு ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா தான் ஐடியா கொடுத்தாராம். அதனாலதான் இப்போ அவங்க ரெண்டு பேரும் விநியோகஸ்தர்களை சமாளிக்க இப்படி ஒரு திட்டத்தை செயல்படுத்தி இருக்காங்கன்னு சொல்றாங்க. லிங்கா பட பிரச்சனை இப்போதான் முடிவுக்கு வந்திருக்கு. அடுத்து கடல் படத்தோட பிரச்சனைய கிளப்ப அந்த படத்தை வாங்கி நஷ்டப்பட்டு இருக்கோம் மன்னன் பிலிம்ஸ் நிறுவனம் களத்துல இறங்கும்னு கோலிவுட்ல எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க.